வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அரிது அரிது அறிவு திருக்கோயிலில் நம் காலடியை எடுத்து வைப்பது அரிது, அரிது அரிது நம் ஆரோக்கிய முகாமில் கலந்து கொள்வது மிக மிக அரிது. அப்படியேப்பட்ட அரிய வாய்ப்பை நமக்கு அளித்த குரு ஆசான் அருத்தொண்டை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தியாகராஜன், திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். மன நிம்மதி, மன அமைதி பெறணும்னு தான் வந்து இங்கே வந்தேன். வந்த உடனே வந்து எனக்கு தென்பட்டது இங்கே வந்து இந்த இயற்கை சூழல், அமைதியான ஒரு பச்சை பசேர்னு நிலம். இங்கேருந்து பார்த்தா வந்து நம்ம ஃபுல்லாக தண்ணி, பூ மலர்ந்த ஸ்மெல்லோட ஒரு காற்றில் வந்து அப்படி ஒரு புனிதமான காற்று. எங்கே பார்த்தாலும் மக்கள் மனசு வந்து அப்படியே அவங்க பேசுகிற விதமே வந்து தன்மையாக வந்து பேசுகிறது. ஆல இங்கே இருந்தாலே 30 நாள் அமைதியாக இருக்குமே அப்படின்னு வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு அனுபவங்கள் அதான் இருந்தது. இது போக இது ஒரு ஆரம்பமே, இன்னும் இன்னொரு அமைதி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்மளோட உறுப்பினர்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாரும் குடும்பத்தினர்கள் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு அன்பான குடும்பம் கிடைத்தது, 30 பேரோட அன்பான குடும்பம். அதில் கிடைக்கும் போதே எனக்கு இதுவோ இந்த குடும்பத்தோடு நம்ம இருந்தாலே நிம்மதி கிடைத்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை இல்லை, அதுக்கும் மேலே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு மேலே என்ன அமைதியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் ஒவ்வொரு நாளும் நடந்த கருத்துக்கள், அந்த கிளாஸு, பயிற்சி உடலுக்கும் மனதுக்கும் நம்ம தெய்வீக ஆற்றலுக்கு அப்படியே கொண்டு போய் மன அமைதியை எப்படி சயின்டிஃபிக்காக வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத ஒவ்வொரு நாளும் புரிய வச்சு நம்மளுக்கு தெரிய வச்சு அதை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பேரின்பமாக இருந்துச்சு. கேட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் கொண்டு வரும்போது உடற்பயிற்சியிலேருந்து காயக்கற்ப பயிற்சியிலேருந்து தவத்திலேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 இவ்வளோ மனசுக்கு நிறைவாக நிம்மதியாக அமைதியாக இருக்குது. சரி, இவ்வளோ வந்து நான் பேசுகிறதுக்கு காரணமே, இவ்வளோ பேச முடியுதுங்கிறது காரணமே வந்து வந்த நாள்லேருந்து பேச சொல்லியிருந்தா இப்படி பேசியிருப்பேனான்னு தெரில. ஆனால் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ இது நிதானமாக பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததே வந்து இந்த மாதிரி இருந்த பயிற்சி தான். இதுக்கு மிக 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வல்லாய் உடலில் இயக்கம் அவன்